கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இந்த வருடம் அதிகமாக அங்கன்வாடி மையங்களை அமைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிதியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலேயும் குறிப்பாக இளம் குழந்தைகள் வருகின்ற பொழுது அவங்களுக்கு வந்து அந்த இடம் சுகாதாரமாக எல்லா வசதிகளோடு இருக்க வேண்டும். அந்த இடத்தை பார்த்துதான் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை விட்டுவிட்டு நிம்மதியாக வேலைக்கு செல்ல முடியும். ஒரு தாயாகவும் நான் பலமுறை பார்த்திருக்கிறேன், குழந்தையை நம்பிக்கையான ஒரு இடத்தில் விட்டு செல்கின்ற பொழுது அவர்கள் வேலை செய்கின்றதே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் குழந்தை பாதுகாப்பான இடத்துல இருக்கு அப்படிங்கிறது, அந்த ஒரு சூழலை கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய சகோதரிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஏழைகளாக அடித்தட்டு மக்களாக பெண்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது அவர்களுடைய குழந்தைகளை பத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் ஒரு இடத்தில் பார்த்துக் கொள்வதற்கு அங்கன்வாடி மையங்களை ஒவ்வொரு பகுதியிலேயும் அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உறுப்பினர் நிதியை வந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்று இந்த ஒக்கலியர் காலனி பள்ளியில் இருக்கக்கூடிய பகுதியில் அங்கன்வாடி மையத்துக்கு பூஜை போட்டிருக்கோம். இந்த அங்கன்வாடி மையம் கூட மற்ற அங்கன்வாடி மையங்கள்லிருந்து வித்தியாசப்படும். இந்த சூரிய ஒளி வாயிலாக அவங்களுக்கு வந்து லைட்டு, ஃபேன் இந்த மாதிரி வசதிகள், உள்ளேயே வந்து பாதுகாக்கப்பட்ட ஆரோ குடிநீர் இயந்திரம், விளையாடுவதற்கு வந்து பக்கத்திலேயே வந்து ஒரு சின்னதா அவர்களுக்கு விளையாட்டு திடல், கூடவே அங்கு ஒரு சிறு பூங்கா, ஒரு மூலிகை வனம் மாதிரி அந்த இடத்துல அமைத்துக் கொடுப்பதற்காக எல்லா வசதிகளோடு இந்த அங்கன்வாடி மையங்களை ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையிலே ஒரு திருமண விழாவில் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மணமக்களை நீடூழி வாழ வேண்டும், அவர்களுடைய திருமண பந்தத்திலே இணைந்து அவர்கள் நீண்ட காலம் இணைந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை மீறி மிக கடுமையானது ஒரு அரசியல் விமர்சனத்தை திருமண விழாவில் வச்சிருக்கார். வழக்கமா நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது மணமக்களை வாழ்த்துவிட்டு அவர்கள் குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருவது மரபு, அந்த இடத்துலயும் பேசலாம், தவறு கிடையாது. ஆனால் வருகின்றவர்களுடைய மனதும் வருகின்றவர்களுடைய வாழ்த்துக்களும் நேர்மறையாக அந்த மணமக்களுக்கே சென்று சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் முதல்ல இருக்கணும். அந்த திருமண விழாவில் அமர்ந்து கொண்டு எதிர்கட்சிகளை வசைப்பாடுவது, எதிர்கட்சிகளுக்கு சாபம் கொடுப்பது, இதெல்லாம் தான் இவங்க நினைக்கிற திராவிட மாடலா அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கிறோம். நல்ல இடங்கள்ல கூட போய் உட்கார்ந்து இந்த மாதிரியான அரசியல் பேசுறது அப்படிங்கறது அநாகரிகமாகதாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னொன்று, மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசை பற்றி பிரதமர் மோடி அவர்களை பற்றி அவர் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் மத்திய பிரதேசம் போபாலிலே பேசியது என்பது 100% உண்மையான ஒன்று. அவர் எங்கேயும் போய் பேசலையே. எங்க அந்த மாநிலங்களில் குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது அப்படிங்கறத விளக்கமா ஒவ்வொரு பேர் எடுத்து சொல்லியிருக்காரு. நீங்க அப்படி குடும்ப ஆட்சி நடக்கலன்னு சொல்லுங்க. எங்களோட குடும்பத்திலிருந்து நாங்க வாரிசு என்கின்ற காரணத்திற்காக நாங்க பதவி கொடுக்கல, அல்லது நான் இப்போது வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் உழைக்கின்ற தொண்டனாக இருந்தாலும் ஒரு நாள் அடைய முடியும் என்பதை வெளிப்படையாக கூறுங்கள். உங்களால சொல்ல முடியுமா? உங்களுடைய அமைச்சரவை சகாக்கள்லயே உங்களுடைய மகனாக இருக்கின்ற காரணத்தால் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு அதீதமான முக்கியத்துவம், அந்த முதல் நாட்காலி என்பது உங்கள் குடும்பத்திற்கு சொந்தமானதாக வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மாதிரி முழுமையான ஒரு ஜனநாயக கட்சியை குறை கூறுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இந்த கட்சியிலே ஒரு சாதாரண தொண்டன் கூட அரசாங்கத்தினுடைய உயர் பதவிக்கு வர முடியும் என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர்களாகட்டும், எங்கள் மத்திய அமைச்சர்களாகட்டும், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், இந்த மாதிரி முழுமையாக ஜனநாயக தன்மையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு இயக்கத்தை முழுக்க முழுக்க குடும்ப வாரிசு அரசியல் நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் குறை கூறுவதற்கு அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இரண்டாவது, பொது சிவில் சட்டம் என்பது ஏதோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் கொண்டு வந்த திட்டம் அல்ல. அரசியல் சாசன மேதை, நம்முடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய
இந்த நாடு எந்தெந்த துறைகளில் எப்படியெல்லாம் சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்திருக்கக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில ஒரு அங்கம்தான் பொது சிவில் சட்டம் என்பது. ஒரு பெண்மணியாகவும் வழக்கறிஞராகவும் பல்வேறு முறை நான் பார்த்திருக்கிறேன், சட்டம் என்பது ஒரு நாட்டிலே அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். குறிப்பாக சிவில் சட்டத்திலே இன்று ஒரு மதத்திற்கு ஒரு சட்டம் என்று இருக்கின்ற காரணத்தினால் அதிகமாக பாதித்துக் கொண்டிருப்பது பெண்கள். அவர்களுடைய விவாகரத்து சட்டமாக இருக்கட்டும், குழந்தைகளை பாதுகாக்கின்ற சட்டமாக இருக்கட்டும், பாதுகாவலர்களுக்கான கார்டியன்ஷிப் ஆக்டா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு சொத்துரிமையாகட்டும், இவை எல்லாமே அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு சட்டம் என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டிலே எப்படி சரியாக இருக்கும்? ஏனென்றால் அவர் சொல்ற மாதிரி மத பிரச்சனையை உருவாக்கி இந்த நாட்டிலே மத கலவரத்தை உருவாக்கி அப்படின்னு அவரே ஒரு கற்பனையா ஒரு விஷயத்தை சொல்றாரு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன பொது சிவில் சட்டம் மத கலவரத்தை உருவாக்கும் என அவர் கூறுகிறாரா? பொது சிவில் சட்டம் என்பது ஒரு காலத்தினுடைய தேவை. இன்று பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் கூட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் முத்தலாக் சட்டத்தை அவங்க எப்பவோ கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததற்கு பின்பாகத்தான் இந்த முத்தலாக் சட்டம் கூட இஸ்லாமிய பெண்களுக்கு நியாயம் கிடைத்தது, நீதி கிடைத்தது. இந்த மாதிரி இந்த பொது சிவில் சட்டம் என்பது அனைவருக்குமான ஒரு சட்டமாக அமைய வேண்டும் என்கின்ற தன்னுடைய கருத்தை பிரதமர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அடிப்படையாக மூன்று விஷயங்களை மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறது, அடிப்படை குறிக்கோள்களாக வைத்திருக்கிறது. ஒன்று, அயோத்தியிலே ஸ்ரீராமபிரானுக்கு கோயில் அமைப்பது. ஏனென்றால் ஸ்ரீராமர் இந்த நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டு சின்னம். இரண்டாவது, ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிரிவு 370 என்கின்ற சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வது. இன்று ரத்து செய்திருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரிலே அமைதி நிலவிக் கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக பாதைக்கு வேகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரிலே இந்த வருடம் மட்டும் 1.5 கோடி மக்கள் டூரிஸ்டா அந்த மாநிலத்திற்கு போயிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நிலைமை சரியாக கொண்டிருக்கிறது. G20 டூரிசம் 20 மாநாட்டினை ஸ்ரீநகரிலே வெற்றிகரமாக இந்த அரசு நடத்தி காட்டியிருக்கிறது. இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக அங்கு இருக்கக்கூடிய 370வது பிரிவை நீக்கியது ஒரு காரணம். அதே போல மூன்றாவதாக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டத்தை உருவாக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. இந்த பொது சிவில் சட்டம் என்பது அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அனைத்து இந்தியர்களும் பொதுவான சிவில் உரிமையை பெறுவதற்கான ஒரு சட்டம். இதில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாமல், மத கலவரம் வரும் அப்படின்னு இவர்களே ஒரு பிரச்சனையை புதிதாக கிளப்பாமல், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சம உரிமை கிடைப்பதற்கான வாய்ப்பை உங்கள் சுயநல அரசியலுக்காக புறம் தள்ள வேண்டாம் என இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அவரை நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். எந்த இடத்திலும் இது நடக்கவே கூடாது. ஏனென்றால் காதல் திருமணத்தை காரணம் காட்டி ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு மக்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால் முழுக்க முழுக்க அது மனித நாகரிகத்திற்கு எதிரான ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். இந்த மாதிரி இன்னும் பல்வேறு சம்பவங்கள் இன்னும் கூட தொடர்ந்துட்டு இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட மாடல், நாங்க சமூக நீதி மாடல் சொல்ற இந்த மாநிலத்துல எல்லா தரப்பும் சென்று வழிபடுகின்ற கோயில வரக்கூடிய பிரச்சனையை இந்த அரசாங்கம் அணுக முடியல, தீர்த்து வைக்க முடியல. பல்வேறு இடங்கள்ல ஜாதி வேறுபாடுகள் காரணமாக திருமணம் நடந்தா அந்த ஊர்ல சமூக விலக்கம் நடைபெறுகிறது. இத்தனை வருஷ காலமாயும் பெரியார் மண்ணுன்னு சொல்ற, சமூக நீதினு சொல்ற உங்களால தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஏன் மாற்றத்தை கொண்டு வர முடியல? சட்டம் மட்டுமே தீர்வு அல்ல, பல்வேறு அரசியல் இயக்கங்கள், பல்வேறு சமூக இயக்கங்களும் இதில் முக்கிய பங்காற்ற வேண்டும். ஆனால் அரசியல் இயக்கமாக, ஒரு அரசியல் கட்சியாக உங்கள் அமைச்சர்களே பட்டியலினத்தை சார்ந்தவர்களை இழிவுபடுத்துகிறார்கள். உங்கள் அமைச்சர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்களை பார்த்து பேசுகின்ற பேச்சும் அவர்களை நடத்துகின்ற விதமும் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முழுக்க முழுக்க பட்டியலின சமுதாய மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற இயக்கமாக இருக்கிறது. உண்மையான பட்டியலின மக்களுக்கான சமூக நீதி என்பது எங்களை மாதிரி இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்களை உள்ள வந்து பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருந்து எப்படி, அதுவும்
அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு மத்திய அமைச்சராக அழகு பார்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. எந்த இயக்கங்களிலேயும் எங்களுடைய இயக்கத்தில் ஜாதி வேறுபாடுகள் காரணமாக எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. எந்த இடத்தில் இம்மாதிரியான ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை உணர்வு ரீதியான பிரச்சனையாக மாற்றி அதில் அரசியல் செய்ய வேண்டும் என்று எப்போதும் நாங்கள் நினைப்பதில்லை. மக்களிடம் உட்கார்ந்து பேசுறோம், மனமாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறோம், அமைதியான ஆக்கப்பூர்வமான வழிகளில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு கண்டு வருகிறோம். இந்த அன்னூர் விஷயத்தை கூட நிச்சயமாக இன்று காலைதான் நானும் செய்தியை பார்த்தேன். மாவட்ட ஆட்சியரிடம் பேசி தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நான் பரிந்துரை பண்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பது என்பது பிரதமர் சொன்ன மாதிரி குடும்ப ஆட்சிக்கு வாக்களிப்பது, ஊழலுக்கு வாக்களிப்பது, நிர்வாக சீர்கேட்டிற்கு வாக்களிப்பது என நாங்கள் சொல்கிறோம். ஏழை நடுத்தர மக்களுடைய நலனுக்காக முழுமையாக பணியாற்றிக் கொண்டிருப்பது பிஜேபி அரசு. கொரோனா காலத்தில் ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ அரிசியை கொடுத்து ஏழை மக்களை பசியிலிருந்து காப்பாற்றியது பிஜேபி அரசு. நடுத்தர மக்களுக்கு அனைவருக்கும் வீடு திட்டம், கேஸ் இணைப்பு திட்டம், கழிப்பிட திட்டம் வாயிலாக கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பது இந்த அரசு. திரு ராகுல் காந்தி அவர்கள் எப்போதுமே அரைகுறையாக விஷயத்தை தான் பேசுவாரு, அதனால அவர் வழக்கமான தனியில பேசியிருக்கார். ஏற்கனவே இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கு. மாநில அரசு இந்த விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்கிறோம். மதத்தின் பேராலில் குழப்பம் ஏற்படுத்துகிறார் பிரதமர் அப்படின்னு சொல்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்றைக்காவது தான் ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்ற அடிப்படையில இந்து மக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா? நீங்க முதல்ல எல்லா மதத்தையும் சமமா பாக்குறீங்களா? இன்று பக்ரீத், பாரத பிரதமர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நீங்க என்னைக்காவது விநாயகர் சதுர்த்திக்கு தீபாவளிக்குன்னு இந்துக்கள் கொண்டாடுற பண்டிகைக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரா நான் உங்களை கேட்கல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய முதல்வர் ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லணும்னு எதிர்பார்ப்பை கூட உங்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லையே. பிரதமர் மோடி மாதிரி எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கின்ற தலைவரா நீங்கள்? இந்த விமர்சனத்தை சொல்வதற்கு கூட உங்களுக்கு எந்த விதமான அடிப்படை உரிமையோ அல்லது அதற்கான அருகதையோ கிடையாது. மாமன்னனா ரொம்ப அதிகமா கடைசி படமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அதிகமா சினிமா பார்க்க மாட்டேங்க, ரொம்ப ரேரா தான் பார்ப்பேன். அதனால எனக்கு படத்தை பத்தி ஒன்னும் தெரியல. ஆனா ஒண்ணு, அவர் வந்து படத்திலயும் நடிக்கிறாரு, வெளியிலயும் நல்லா நடிக்கிறாரு. இதைதான் எங்களால சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது. ஒரு லீகல் விஷயத்துல அதற்கு மேலாக அரசாங்கம் எப்படி வந்து அதை அப்பீல் எடுக்கிறாங்க, இல்ல இவங்க வந்து வேணுமென்றே அமைச்சருக்கு உதவி செய்வதற்காக நடத்துக்கிறாங்க, வரக்கூடிய காலத்துல பாக்கலாம். ஆமா, இப்ப அமைச்சர் வேற அவரு ஆஸ்பத்திரியில் இருக்காரு, ஆதாரம் கேட்ட அமைச்சர். அதனால ஆதாரத்தை இப்ப வந்திருக்கிற புது அமைச்சர்கிட்டவாது கொடுத்து இதை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். சிதம்பரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் ஒரு கௌரவ பிரச்சனையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்து அறநிலையத்துறை அந்த கோயிலை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சில வேலைகளை செய்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பின்னால எப்படி வந்து அந்த தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக சென்றிருக்கிறது, அதனால் அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்பதற்காகவே கனகசபை என்பது கூட்ட, அது குறிப்பாக ஆணி திருமஞ்சன காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் நின்று இறைவனை தரிசிப்பதற்கான ஒரு இடம். அங்கு இறைவனே வந்து வெளியில செல்கின்ற பொழுது, தேர்ல செல்கின்ற பொழுது அது வந்து அந்த 4 நாட்கள் அப்படிங்கறது தரிசனத்துல பாக்குறதுக்கும் அந்த இடத்துல எதுவும் இல்ல. அந்த அடிப்படையில் இருக்கிறத வேண்டுமென்றே அந்த இடத்தில் ஒரு மோதலை பிரச்சனையை உருவாக்குவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை முயற்சி செய்கிறது. இவர்களுடைய இந்து மத விரோத எதிர்ப்பு என்பது நாடறிந்தது. இந்து கோயில்களில் அவர்கள் செய்கின்ற அதிகாரங்கள், இந்து கோயில்களை அவர்கள் தங்கள் வசம் எடுப்பதற்கான முயற்சிகள், இந்து கோயில் வருமானத்திலிருந்து அவர்கள் செய்கின்ற பல்வேறு மதம் சாராத பல்வேறு பணிகள் என்று எங்களுடைய விமர்சனத்தை தொடர்ச்சியாக நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
சிதம்பரம் கோயில் விஷயத்தை கௌரவ பிரச்சனையாக பார்க்காமல் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த தமிழக அரசு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க.